எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இஃப்தாருக்கு எப்படி ஒரு வித்தியாசமான டேஸ்டியான புட்டிங் செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 4 சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டில் தான் செய்யணும்னு கிடையாது, என்கிட்ட இந்த ப்ரெட் இருந்ததுனால நான் இதில் ட்ரை பண்ணேன். உங்கள்கிட்ட நார்மல் மில்க் ப்ரெட் இருந்தால் அதிலேயே நீங்கள் செய்யுங்க. இப்போது இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட்டோட ஓரங்களை நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை, இதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், ஸோ அதனால் நான் 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் நார்மல் ப்ரெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 6 ப்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி எடுத்த இந்த ப்ரெட் பீசஸை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய மிக்சி ஜார் தான் எடுத்திருக்கேன், ஸோ இதுதான் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/2 லிட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போது பால் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துற வேணாம். 1/2 பாக்கெட் ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட மீதி 1/2 பாக்கெட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சிட்டு வந்தியாச்சு பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இது திக்காக இருக்கிறதுனால இது கூட மீதி இருக்கக்கூடிய பாதி பாலையும் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு மில்க் பேனில் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட்டு மில்க்கு கலவையை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 300 ml வாட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ப்ரெட்டு சேர்ந்திருக்கிறதுனால இது கீழே அடிபிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுத்தது இதில் ஸ்வீட்னஸ்க்காக வேண்டி ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அகரகர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த சுகர் வந்து சரியாக இருந்துச்சு, நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் அகரகரை நம்ம பவுடர் ஃபார்மில் சேர்க்கறதுனால இது சீக்கிரமே கரைஞ்சிரும். இதுவே நீங்கள் ஸ்ட்ரைப் டேப்பில் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த அகரகரும் கரைஞ்சிடுச்சு, இந்த மில்க்கும் வந்து திக்கான கன்சிஸ்டன்ஸில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போது இந்த ப்ரெட் மில்க்கை நான் 3 பவுலில் ஈக்குவல் ரேஷியோவில் பிரித்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 3 கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுனால 3 பவுலில் பிரித்து எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் 4 கலரும் 5 கலரில் காமிக்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் பவுலில் ப்ரௌன் கலருக்காக நான் சாக்லேட் மிக்ஸ் சேர்க்க போகிறேன். இப்போது இதிலிருந்து ஒரு 4-5 ட்ராப் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் கொடுக்குற கலர்ஸும் உங்களோட விருப்பம்தான், ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. கலரை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இது எல்லா சைடும் நல்லா ஈவனாக இருக்கும். அடுத்த பவுலில் எல்லோ கலருக்காக வேண்டி நான் பாதாம் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் இருந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது எல்லோ கலரில் பாதாம் மிக்ஸும் ரெடி ஆயிடுச்சு, இதுவும் இருக்கட்டும். அடுத்ததாக நான் 3rd பவுலில் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை, அது அப்படியே ஒரிஜினல் கலரில் இருக்கட்டும். அப்புறமா இந்த மிக்சிங்கை ஒரு கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்குறதுக்கு நான் ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 3rd பவுலில் இருந்த எதுவுமே மிக்ஸ் பண்ணாத அந்த கலவையை சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சிங் வந்து மேலே ஆடை படிஞ்சு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதுக்கு மேலே எல்லோ கலர் பாதாம் மிக்ஸை சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம கலருக்காகண்டே எசன்ஸ் சேர்க்குறோம், ஸோ இதனால் கலரும் கிடைக்கும் ஃப்ளேவரும் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஊற்றின லேயரில் வாசனைக்காக எதுவுமே சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்ட வெனிலா எக்ஸன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இதுக்கு மேலே நான் சாக்லேட் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போது இந்த கண்டெய்னரில் 3 மிக்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூத்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக்கில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டூத்பிக்கை வச்சு ஜிக்ஸாக்காக போடும்போது நம்ம புட்டிங்க்கு ஒரு நல்ல பேட்டர்ன் டிசைன் கிடைக்கும். இப்போது இதுக்கு மேலே சேர்க்குறதுக்கு நான் கொஞ்சமாக பாதாம் மிக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், ஸோ அதை இதுக்கு மேலே ட்ரா பண்ணிக்கிறேன். பாதாம் மிக்ஸை இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகெயின் டூத்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக்கில் போட்டுக்கோங்க. இதை ஃபைனலாக செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே கேக் ஷேப்லேயே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour செட் ஆக வச்சிடலாம், இது கூலிங்காக ஆயிரும். இதுக்கு இடையில நம்ம நட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கிடலாம். இப்போது இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போது 1 hour ஆயிடுச்சு, நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன் பாருங்கள், நல்லாவே செட் ஆயிருக்கு.
இந்த மாதிரி நைஃபை வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸை சாப்பிங் போர்டில் கவுத்தி விட்டு எடுத்துட்டேன்னா அது ஈஸியாக வந்துடும். அடுத்தது இதை நான் நைஃபை வச்சு ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, அப்படியே கேக் ஷேப்லேயே வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு பைனாப்பிள் அண்ட் சாக்லேட் மிக்சிங் கேக் மாதிரியே இருக்குது. இது அப்படியே கேக் மாதிரியே இருக்குது. நம்ம கிட்ட வந்து பார்த்தா தான் இது புட்டிங் சொல்லியே தெரியும். இப்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.